வெல்கம் டு சைவ சமையலறை. இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ரெசிபியாக பார்க்க போகிறது மில்லெட்ஸ் குழிப்பணியாரம். சிறுதானிய வகைகளை நம்ம இங்கிலீஷில் மில்லெட்ஸ்னு சொல்கிறோம். என்கிட்ட இருந்த சிறுதானியத்தை வச்சு இந்த குழிப்பணியாரம் செஞ்சு காட்டியிருக்கேன். அதனால் இது ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபின்னு கூட சொல்லலாம். இது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சூப்பர் டேஸ்டியான மில்லெட்ஸ் குழிப்பணியாரம் ரெசிபியை இப்போ எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இந்த குழிப்பணியாரம் செய்கிறதுக்கு முதல் மாவு அரைச்சிக்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருளெல்லாம் சேர்த்து ஊற வைக்கிறதுக்காக இங்கே ஒரு பேசின் எடுத்து வச்சுருக்கேன். இதில் அரை கப் அளவு இட்லி அரிசி எடுத்துக்கலாம். இந்த மெஷரிங் கப்பில் பார்த்தீங்கன்னா 125 ml போட்டிருக்கு. அடுத்ததாக கால் கப் அளவு சோளம் எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 60 ml போட்டிருக்கு. அடுத்ததாக கால் கப் அளவு கேழ்வரகு, கால் கப்பு வரகரிசி, கால் கப்பு திணையரிசி, கால் கப்பு சாம அரிசி, கால் கப்பு கம்பு, அரை கப்பு உளுந்து, அப்படியே ஒரு டீஸ்பூன் வெந்தயத்தையும் சேர்த்துக்கலாம். நான் எப்போவுமே இந்த மாதிரி குழிப்பணியாரத்துக்கு ஊற வைக்கிறதா இருந்தால் 4:1 ரேஷியோவில் தான் எடுத்துப்பேன். 4 கப்பு அரிசிக்கு 1 கப்பு உளுந்து சரியான அளவாக இருக்கும். நம்ம இன்றைக்கி எடுத்த இந்த அரிசி சிறுதானியத்தெல்லாம் பார்த்தோம்னா 2 கப் அளவு வருது. அதுக்காக தான் 1/2 கப் உளுந்து சேர்த்துருக்கோம். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி விட்டு ஒரு 3-4 தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். பார்த்தீங்கன்னா அரிசி பருப்பெல்லாம் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இந்த அரிசி பருப்புக்கு மேலே ஒரு 2 இன்ச் அளவு தண்ணி நிற்கிற மாதிரி தண்ணி ஊற்றிட்டு இந்த பேசினை மூடி ஒரு 4 மணி நேரத்துக்கு இதை ஊற விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி பருப்பு எல்லாம் நல்லா ஊறியிருக்கு. இப்போ இதை மாவை அரைச்சிக்க போகிறோம். மாவு அரைக்கிறதுக்காக நான் பெரிய மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுருக்கேன். இதில் இந்த அரிசி பருப்பு அந்த தண்ணியோடவே சேர்த்துக்கலாம். அந்த தண்ணி வேஸ்ட் பண்ணிட வேண்டாம். இந்த ஜாருக்கு எவ்வளவு கொள்ளுமோ அந்த அளவுக்கு போட்டுட்டு இந்த ஜாரை மூடி இந்த மாவை ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ மாவு அரைச்சிட்டு வந்தாச்சு. நம்ம கொஞ்சம் குறகுறப்பாக தான் அரைச்சிருக்கோம். எப்பவுமே குழிப்பணியாரம் செய்கிறதுக்கு மாவு கொஞ்சம் குறகுறப்பாக இருந்தால் தான் பணியாரம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த அரைச்ச மாவை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிடலாம். இதே மாதிரி மிச்சம் இருக்க அரிசி பருப்பையும் இந்த ஜாரில் போட்டு மாவை அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம். நம்ம இன்றைக்கி ஊற வச்ச இந்த அரிசி பருப்பு இந்த ஜாரில் 2 ஈடு அரைக்கிற அளவு வந்தது. இப்போ இந்த ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி அதையுமே இது கூட ஒன்றா சேர்த்துடலாம். இப்போ இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுட்டு இந்த கரண்டி வச்சே நல்லா கலந்து விட்டுக்கிடலாம். இப்போ இந்த கரண்டியை எடுத்துட்டு இந்த மாவில் ஒரு தட்டை போட்டு மூடி ஒரு 8 மணி நேரத்துக்கு இந்த மாவை புளிக்க விட்டுடலாம். மாவு நம்ம முத நாள் நைட் அரைச்சி வச்சோம். இது மறுநாள் காலையில் மாவு நல்லாவே பொங்கியிருக்கு. இதை நல்லா ஒரு கிண்டு கிண்டிட்டு ஒரு பக்கமாக எடுத்து வச்சிடலாம். குழிப்பணியாரத்துக்கு எப்போவுமே வெங்காயம் வதக்கி போட்டு செஞ்சோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக அடுப்பை பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுட்டு இதில் 1 டேபிள்ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுருக்கேன். இந்த எண்ணெய் லேசாக சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொறிஞ்சு வர மூல 1 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தை சேர்த்துக்கிடலாம். இது நல்லா செவந்து வர மூல ஒரு 3 வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துட்டு லேசாக வதக்கிக்கிடலாம். வெங்காயம் லேசாக வதங்கினதும் இதில் 1/2 டீஸ்பூன் அளவு பச்சை மிளகாய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். பசங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குன்றதுனால நான் பச்சை மிளகாய் அரைச்சி சேர்த்துக்கிறேன். அப்படியே இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கிக்கிடலாம். பார்த்தீங்கன்னா இப்போ வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை நல்லா பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிடலாம். அப்படியே 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காய பொடியும் சேர்த்துட்டு இது எல்லாம் நல்லா கலந்து விட்டதும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த வெங்காயத்தை நல்லா ஆற வச்சு நம்ம எடுத்துகிட்டு வரலாம். இந்த பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ குழிப்பணியாரத்துக்கு எவ்வளவு மாவு தேவையோ அந்த அளவுக்கு மாவை மட்டும் இதில் மாற்றி வச்சுருக்கேன். மிச்சம் இருக்க மாவை நம்ம அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு எப்போ தேவையோ அப்போ யூஸ் பண்ணிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இந்த எடுத்து வச்ச மாவில் நம்ம வதக்கி எடுத்துகிட்டு வந்த வெங்காயத்தை சேர்த்துக்கிடலாம். அப்படியே கொஞ்சமாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கிடலாம். கலந்து வச்ச மாவில் 1/4 டீஸ்பூன் அளவு சோடா பொடி சேர்த்துக்கிடலாம். இந்த மாவு கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாவு நல்லா கலந்து விட்டுக்கிட்டோம்னா இப்போ குழிப்பணியாரம் ஊற்றுறதுக்கு தேவையான மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக குழிப்பணியாரம் ஊற்ற ஆரம்பிக்கலாம். பணியாரக்கல் இப்போ அடுப்பில் வச்சு நல்லா காஞ்சிருக்கு. இதில் கொஞ்சமாக எல்லா குழியிலையும் எண்ணெய் விட்டுக்கிடலாம். இப்படி எண்ணெய் ஊற்றுறதுனால நம்ம குழிப்பணியாரம் ஊற்றி அடுத்த பக்கம் திருப்பி போடும் போல ஒட்டாமல் வரும். இந்த மாவு வந்து அந்த குழிக்கு ரொம்ப அளவு ஊற்றினா போதும், அதுக்கு மேலே ஊற்றிடாதீங்க. அப்படி ஊற்றுனீங்கன்னா அடுத்தப்பில் திருப்பி போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்.
பணியாரம் ஒரு பக்கம் லேசாக வெந்ததும் இது அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கிடலாம். மேலே மாவாக இருக்குன்னு கவலைப்படாதீங்க. இந்த பணியாரம் மாவாக இருக்க மூல திருப்பி போட்டால் தான் அடுத்த பக்கமும் நல்லா செவந்து வரும், இல்லைன்னா அது வெள்ளையாக தான் இருக்கும். இந்த பணியாரம் ரெண்டு பக்கமும் நல்லா செவக்க வேக வச்சு எடுத்துக்கிட்டோம்னா சூப்பரான மில்லட்ஸ் குழி பணியாரம் இப்போ தயாராகிடுச்சு. நம்ம இன்றைக்கி செஞ்ச இந்த மில்லட்ஸ் குழி பணியாரம் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.